இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு ஃபோன் நம்பரை வச்சு என்னுடைய மொத்த ஜாதகத்தையுமே சொன்ன விஜய் பண்டித் சார் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஜோதிடம் மட்டும் இல்லாமல் கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷமே இன்னும் உங்களை சந்திக்கிறதில் சரி இப்போ நீங்கள் அதை பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு விஷயம் கர்மா அப்படின்றது கர்மாவை பொறுத்து தான் மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஏற்கிறதும் இந்த மாதிரி சாபம் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே வந்து சொன்னீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மனசரிஞ்சு மனசு வலித்து அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அது கண்டிப்பாக பழிக்கும் அந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விதத்தில் வந்து பெண்கள் சாபம் அப்படின்றத பற்றி உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது சார் அதையாக இருக்கும் எயிட்டி ப்ரெசெண்ட்டாக தான் வரும் பெண் சாபம் பெண் சாபம் பிறந்ததே பெண்ணுக்குள்ளே இருந்தான் வந்தோம் அதை யாரும் மதிக்கிறதில்ல நம்ம கூட பிறந்த பெண்ணு நம்ம கூட பிறந்த பிள்ளைங்க அவங்களுக்கு சொத்து கொடுக்குறதில்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிருக்கு பெரிய நிறைய சம்பவங்கள் கண்ணீர் கதைகள் ஒரு பொண்ணெல்லாம் வந்து எங்கள் அண்ணே எங்கள் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் சேர்ந்து என் வீட்டுக்கார அடித்து கையெழுத்து வாங்கினாங்க சார்ங்குது கட்டி வச்சு அடித்து வாங்கினாங்க சார் என் தாலியை தான் சார் எங்கள் அண்ணங்குது இது எங்கே போய் கர்ம தீர்க்கறது ரொம்ப வேதனையாக இருக்குமா இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணெல்லாம் அடித்து ரொம்ப தும்சம் துன்புறுத்தி இருக்கிறாங்க சொத்துக்காக அதாவது நம்ம கூட பிறந்தாச்சு பிறக்க பிறக்கப்போகிறோம்மா நம்ம கூட பிறந்தாச்சு அந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறோம் வாழ்கிற இடத்துல சரியாகலன்னா அது எங்கே வந்து நிற்கும் பெற்றோர்கள்தான் அப்பா அம்மா எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க அண்ணன் கிட்டே வந்து நிற்கும் இவங்களே அடித்து துரத்துனா அந்த பிள்ளை எங்கே போய் நிற்கும் இந்த மாதிரிலாம் ஒரு கொடுமையை நிறையா பார்த்துருக்கேன் நிறையா ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்கும்போது நமக்கு சங்கடமாயிடும் பார்க்க எனக்கே கண்ணு கலங்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணி கோயம்புத்தூரில் அடித்து அந்த பொண்ணு காலெல்லாம் உடச்சிருக்குறானுங்க இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிட தானே அதையே அடித்து துன்புறுத்தணும் அது ரெண்டு கை சின்ன குழந்தைகள் விட்டு வீட்டுக்காரும் இல்லை சொத்து கொடுத்தா ஏதாவது ரெண்டு வாடகை வருமானத்தை வச்சு அதாவது பொழைச்சிக்கிட்டு போயிடும் அந்த பொண்ணு இதில் அவ்வளோ சொத்து கிடக்கு இருபது கிட்டத்தட்ட ஒரு இரு முப்பது சென்ட்டாக நாற்பது சென்டாக இடம் கிடக்கு அப்படிலாம் நிறையா வருது அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நம்ம வாரிசை கை வைக்கும்ங்கிற அறிவு அவங்களுக்கு ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாயி எத்தனை பெண்ஸாக கொஞ்சம் ஜாதகம் பார்க்குறோம் சொத்து தகராறு சொத்து கொடுக்காம விட்டுருப்பாங்க கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அது குழந்தை உருவாக்கி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வாரிசு போய் அழிஞ்சிட்டு கிடக்கும் அதெல்லாம் வந்து சொன்னால் ரொம்ப வேதனை சொல்லி மாளாது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருவாங்க வாக்கு கொடுத்து என்ன ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அது குழந்தை பார்த்துட்டு அது பாவம் ரோட்டில் இருக்கும் இதெல்லாம் அப்படி தருறது ஜென்ரேஷனுக்கு வரும் ஒரு ஜாதகம் சூசைட் பண்ணி இறந்த ஜாதகமே பார்க்குறோம் அவர் சூசைட் பண்ணி இறந்துருக்கார் மாதிரி வந்திருக்கிறார் சார் உங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ரக் இருக்கா ஆமாம் சார் ரயில்வே ட்ராக் இருக்குது சரி இன்னும் பேர் கொண்டவங்க இருக்காங்களா சார் இன்னும் பேர் கொண்டவங்க இருக்காங்க வீட்டில் சரி உங்கள் 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 அப்பா கூட பிறந்தவங்க யாராவது ட்ரெயினில் விழுந்து இறந்துருக்காங்களா சார் ஆமாம் சார் எங்கள் சித்தப்பா ட்ரெயினில் விழுந்து இறந்துருக்காரு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியா நீங்கள் பிறந்த பின்னாடியா சார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா பிறந்துட்டார் சார் கதிரேசன் பேர் வருதா ஆமாம் சார் அவர் பேர் கதிரேசன் நீ தான் அது எனக்கு அப்படி மிரா கலை அப்போ நம்ம படித்த கலை எவ்வளோ பெரிய கலை இது அங்கே தான் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும் ஒம்போது கிரகம் நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒம்பது கிரகம் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் எந்த ஜோல்டரும் திட்டக்கூடாது எல்லா கலையும் ஒன்றே சோழக்கலையில் பல ரூட் இருக்குது யாரும் இந்த கலை உயர்ந்தது இந்த கலை தாழ்ந்ததுன்னு யாரையும் பேசக்கூடாது அதுக்கு என்னுடைய குருநாதர் ஒருவரே சான்று அவர் தான் சொல்லுவார் அண்ணே ஒம்பது கிரகம் பார்த்துட்ருக்குண்ணே இது தெரியாமல் ஒருத்தர் ஜோசியை ஒரு ஜோசியார் திட்டிகிட்டு இருக்காங்கண்ணே சரியாசரி ஒரு மனுஷனை போய் திட்டிகிட்ருக்காங்கண்ணே ரோட்டில் போகிறான் அவன் பாட்டுக்கு வண்டியில் போகிறான் அவன் போய் விடிச்சுட்டு போயிடுறான் நின்று கூட ஒரு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுறானே நாளைக்கு அவனுக்கு ஒரு அவன் யோசிக்க மாட்டேறாது அப்படின்னு சொல்லுவார் நம்ம நெருங்கிய நண்பர் அவர் ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த ஜா அந்த சாபங்கள் வாங்கினதை நிறைய பார்க்குறோம் பெண் சாபம் தான் தொண்ணூறு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் மற்றதெல்லாம் அப்பறம் தான் அந்த பெண் சாபத்துக்கு போ போக்கிடமே ரொம்ப ரொம்ப பிறப்பெடுக்கணும் பல பிறப்பெடுக்கணும் கூட பிறந்த ஒரு பொண்ணு தானே கொடுத்துட்டு போக வேண்டியது ஆனால் பத்து வீடு இருக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு போவாங்க ஐயா அந்த புள்ளை எப்படியே பிழைச்சிட்டு போட்டோம் பத்து வீடு இருக்கு ஒரு வீடு ஒரு அந்த பொண்ணு கொடுத்தா என்ன சொத்து கொடுத்தா என்ன இந்த பெண் சாபத்துலேருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ரொம்ப கஷ்டந்தாய் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெண்ணுக்குள்ள இருந்தா வந்தோம்னு யாரும் யோசிக்கிறது இல்லை பெண்ணுக்குள்ளேருந்து தான் வந்தோம்னு யாரும் யோசிக்கிறது இல்ல அவங்க நல்லா இருந்துட்டா பரவாயில்ல சரி நம்ம அக்கா நல்லா இருக்காங்க அவங்க நல்லா வசதி வாய்ப்பாக இருக்காங்க இப்போ கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா இருக்கல்கா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கொடுக்கா அவங்க அவங்க வீட்டுக்கார் சரியெல்லாம் போனால் அந்த பிள்ளை எங்கே போய் நிற்குங்க அப்பா அம்மா இருக்க வரைக்கும் பார்ப்பாங்க சரி யார் பார்ப்பா அதனால் அது பெண் சாபம் மட்டும் வாங்கக்கூடாது மிகப்பெரிய அது பாவம் அதை தீர்ப்பதற்கு ஏழேழு புறப்படுத்தி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படி வந்து மாற்றவே முடியாதெல்லாம் நிறையா இருக்குது நிறைய பார்த்துட்டு மாற்ற முடியாது சார் போயிட்டு வாங்க சார் இல்லை சார் வழி இல்லை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா சொல்கிறோம் நிறைய பேருக்கு அதை தீர்க்குறீங்கிறதெல்லாம் போய் தான் சொல்லணும் சரி சொல்யூஷன் என்ன அதை போய் அவங்களுக்கான விஷயத்தை செய்யுங்க இப்போ நான் செய்கிறேன்னா என் பேரன் வந்துடும் என் பையன் பிள்ள ஜாதத்துக்கு வராது என் பேரன் ஜாதத்தில் வரும் உங்கள் தாத்தா கூட பிறந்த சகோதரிக்கு எதுவும் கொடுக்கலடான்னு வந்து வந்துடும் சரியா விஷயம் சார் உண்மையிலே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒன்று ஒன்றுமே வந்துட்டு பரிகாரம் மூலமாக மற்றவங்களுக்கும் பயனடைகிற மாதிரியும் பரிகாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்குமே வந்து இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களும் நம்புவாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி